So an element x has the mass number and atomic number as even value, then its spin value could be. So spin value வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் ரெண்டுமே ஈவன் வேல்யூ வந்தால் ஐ வேல்யூ வந்து ஜீரோ. நான் வச்சுக்கோங்க ரெண்டுமே ஈவன் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இதுவும் ஈவன் வேல்யூ இதுவும் ஈவன் வேல்யூ, ஐ வேல்யூ ஜீரோ, என்ன மாதிரி இன்ஆக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி கேசஸில். இதை நான் வச்சுக்கோங்க. இதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் அடிஷ்னலாக என்ன தேடி படித்து வச்சுக்கணும் அப்படின்னா, ஐ வேல்யூ சப்போஸ் மாஸ் நம்பர் ஆடாக இருந்து அப்படின்னா இப்போ இங்கேயும் ஆடாக இருந்ததுன்னா என்ன வேல்யூ வரும், இல்லை இங்கே ஈவன் இங்கே ஆடாக இருந்தால் என்ன வேல்யூ வரும். அதில் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் ஒரு இடத்துல வந்து ஆஃப் இன்டெக்ரல்ஸ்னு வரும், இன்னொரு இடத்துல 1, 2, 3 அந்த மாதிரி 1 மேக்ஸிமம் வேல்யூ வரும். ஸோ ஐஆர் ஸ்பெக்ட்ரா பொறுத்த வரைக்கும் இந்த 1400லேருந்து 600 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்க்கு பேர் என்ன, 1400க்கு மேலே தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ரீஜியன் சொல்லுவோம், 600லேருந்து 1400 வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இது டைரக்ட் கொஷின் தான். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேனாட் ஷோ ஏ வைப்ரேஷனல் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ CO2 ஐஆர் ஆக்டிவு, H2O நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் ஐஆர் ஆக்டிவ், OCS-ம் ஐஆர் ஆக்டிவ், இதுதான் வந்து ஐஆர் இன்ஆக்டிவ். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். வைப்ரேஷனல் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா எது ஷோ பண்ணாதுன்னு கேட்குறாங்க. ஐஆர் இன்ஆக்டிவ் அப்படின்னும் இந்த கொஷினை வேறு மெத்தட்லையும் கேட்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நியூக்ளியே டஸ் நாட் ஷோ NMR. NMR ஷோ பண்ணக்கூடாதுன்னா என்னது, மாஸ் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ இதுக்கு அட்டாமிக் நம்பர் 1 அப்படின்னா இது NMR ஆக்டிவ், இதுக்கு அட்டாமிக் நம்பர் 6 ரெண்டுமே ஈவனாக இருக்குது NMR இன்ஆக்டிவ், இதுக்கு அட்டாமிக் நம்பர் 7 ஆட் ஆடாக வருது ஓகே NMR ஆக்டிவ் தான், இதில் 8 இதில் வந்து 16. ஸோ இது வந்து NMR இன்ஆக்டிவ் NMR இன்ஆக்டிவ். ஸோ NMR இன்ஆக்டிவ் தான், டஸ் நாட் ஷோ NMR தான் கொஷின் அப்படின்னா ஆப்ஷன் 2, 4, 5. ஸோ 2, 4, 5 இங்கே இருக்குது. ESR ஸ்பெக்ட்ரம் ஆஃப் CD3 ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ CD3 டாட்னு போட்டாலும் ஓகே, CD3 ஃப்ரீ ரேடிக்கல் சொன்னாலும் இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ CD3 டாட்னா ஒரு லைன் வரும், அந்த ஒரு லைனு பக்கத்தில் இருக்கிற டியூட்ரானால ஸ்பிளிட் ஆகும் டியூட்ரியத்தினால. ஸோ டியூட்ரியத்துக்கு ஐ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ எத்தனை ஸ்பிளிட்டிங் வரும்னா ஃபார்முலா 2NI+1 தான். பக்கத்தில் எத்தனை டியூட்ரியம் இருக்குது, 3 டியூட்ரியம் இருக்குது. ஸோ 2 × 3 × I value 1+1. ஸோ 6+1 7 அப்படின்னா செப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செப்டட்டுன்னு மட்டும் இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறது டாஸ்க் கிடையாது, இந்த கரெக்ட் இந்த வேல்யூ பார்த்து இது பண்ணும். ஏன்னா 1:6:15 இந்த ரேஞ்சில் வராது, பாஸ்கல் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ, இன்டென்சிட்டி ரேஷியோ வரும். 1:3:6, 7, 6, 3, 1, 7 லைன்ஸ் வரும். ஸோ அடுத்து 39 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் எனர்ஜி ஆர்டர் ஆஃப் வேரியஸ் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். எலக்ட்ரானிக் டிரான்சிஷனில் எது அதிகமாக இருக்கும்னா σ to σ*, எது ரொம்ப கம்மியாக இருக்கும்னா N2π*. ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவா பியான்னு கன்ஃபியூஷன் வரும். அடுத்த லெவல் தெரியணும் அப்படின்னா N2π*க்கு அப்புறம் π to π* தான், அடுத்து வந்து N2σ* வரும், அப்புறம் σ to σ*. இது மெமரைசிங் கண்டென்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இல்லை அப்படின்னா அந்த டயக்ராம்லாம் வந்து நான் வச்சு நீங்கள் உங்களால் எழுத முடியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா N2π* உடனே இமீடியட்டாக இருக்கும், நான் பாண்டிங் எலக்ட்ரான் சென்டரில் இருக்கும். ஸோ சிக்மா பை N2π* வரும், அப்புறம் வந்து π to π* கொஞ்சம் அதிகமாக வரும், அப்புறம் எண்ணில் இருந்து σ* மேலே போகும், σ to σ* இன்னும் மேலே போகும். ஸோ அந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதாந்தாலும் ஓகே, பட் இதுக்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைரக்ட் கொஷின் கேட்குற பட்சத்தில் வித்தின் less than 30 seconds நீங்கள் அடிச்சுட்டு கரெக்டான ஆன்சரை அடிச்சுட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடுறத பார்க்கணும். இன் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி த பேர் ஆஃப் ஐசோமஸ் விச் கெனாட் பி டிஸ்டிங்யூட். ஐஆரை யூஸ் பண்ணி சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஃபங்க்ஷனல் குரூப்பை கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபங்க்ஷனல் ஐசோமஸ் வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. பொசிஷன் ஐசோமஸ், பொசிஷன் மாறும்போது ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் இருக்கும், ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். எனன்சியோமரில் பொசிஷனும் மாற போகிறது இல்லை, அது லெஃப்ட் ரைட் மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் அதெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் ஆகாது. ஸோ எனன்சியோமஸை வந்து பார்த்திங்கன்னா நாம் ஐஆரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தட் இஸ் வாட் தி ஆன்சர்.